வணக்கம். இது லங்காஃபோரின் இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இடிபாடுகளுக்குள்ள ஆயிரக்கணக்கான உடல்கள் பாலஸ்தீனம் சுகாதாரத்துறை அமைச்சகம். இஸ்ரேலைச் சேர்ந்த பெண் வீராங்கனை ஒருவர் காசாவில் மீட்பு, அம்பலமாகும் தகவல். காசா எல்லையின் அகதிகள் முகாமில் இஸ்ரேல் தாக்குதல், 50 பேர் பலி. ஜபாலியாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் எகிப்து, ஜோர்டான், சவுதி அரேபியா நாடுகள் கண்டனம். உக்ரைனில் அதிர்ச்சி, ஒரே குடும்பத்தின் 9 பேர் கொடூர கொலை, 2 ரஷ்ய வீரர்கள் கைது. ஹமாஸின் கோட்டையை கைப்பற்றியது இஸ்ரேல் ராணுவம். இஸ்ரேல் ஹமாஸ் மோதலுக்கு அமெரிக்காவே மூல காரணம், புடின் பகிரங்க குற்றச்சாட்டு. தொடர்பென விரிவான செய்திகள். அக்டோபர் 7ஆம் தேதி தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. காசாவில் உள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகளை ஒழிக்கும் வரை தாக்குதல் ஓயாது என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் தொடர் தாக்குதலால் காசா சீர்குலைந்துள்ளது. இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதலை தாக்குப்பிடிக்காமல் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தும் வண்ணம் உள்ளன. இதுவரை காசாவில் 8500க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர். காசாவில் 2.3 மில்லியன் பாலஸ்தீனர்கள் உள்ளனர். இவர்களை உடனடியாக தென்பகுதிக்கு செல்ல இஸ்ரேல் கேட்டுக்கொண்டுள்ளது. ஆனால் மக்கள் வெளியேற மறுப்பு தெரிவித்துள்ளனர். தற்போது 50%க்கும் மேற்பட்டோர் தங்களது வீடுகளில் இருந்து வெளியேறி ஐநா நடத்தும் முகாம்களில் தங்கியுள்ளனர். ஐநா பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் தற்காலிக முகாமாக மாற்றியுள்ளது. இந்த நிலையில் சேதமடைந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் பலியான ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் உடல்கள் கிடக்கின்றன. அந்த இடங்களுக்கு சென்று உடல்களை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என பாலஸ்தீன சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐநா பொதுச்சபையில் காசா மீதான போரை நிறுத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை விமர்சித்த இஸ்ரேல் போரின் 2ஆம் கட்ட நிலை தொடங்கியுள்ளது என அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். காசா பகுதிக்குள் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டு வரும் தரைவழி தாக்குதலில் பிணை கைதியாக ஹமாஸால் பிடித்து செல்லப்பட்ட இஸ்ரேலைச் சேர்ந்த பெண் வீராங்கனை ஒருவரை மீட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கையில், கடந்த இரவில் ஓரி மெக்டிஸ் ராணுவம் மேற்கொண்ட தரைவழி தாக்குதலால் மீட்கப்பட்டுள்ளார். இவர் அக்டோபர் 7 தாக்குதலில் பிணை கைதியாக ஹமாஸால் கடத்திச் செல்லப்பட்டார். ஓரிக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவர் நலமுடன் உள்ளார். தற்போது குடும்பத்தினரை சந்தித்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நெதன்யாகு மீட்கப்பட்ட வீராங்கனை தனது குடும்பத்துடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் ராணுவம் காசா பகுதிக்குள் தரைவழியாக ஊடுருவி வருகிறது. இஸ்ரேலியர்கள், வெளிநாட்டவர்கள் உட்பட 230 பேர் பிணை கைதிகளாக ஹமாஸில் பிடியில் உள்ளனர். அக்டோபர் தாக்குதலில் கடத்திச் செல்லப்பட்ட இவர்களில் 4 பேரை ஹமாஸ் கத்தார் அரசின் சமரச பேச்சுவார்த்தையால் விடுவித்தது. இந்த நிலையில் ராணுவத்தின் தரைவழி நடவடிக்கையால் வீராங்கனை ஒருவர் மீட்கப்பட்டுள்ளார் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அத்துடன் இதனை ஹமாஸ் குழு மறுத்துள்ளது. காசா எல்லையில் அமைக்கப்பட்டிருந்த அகதிகள் முகாமில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 50 பேர் உயிரிழந்ததாக ஹமாஸ் அமைப்பின் சுகாதார அமைச்சகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காசா எல்லையில் பகுதியின் வடக்கு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த முகாம் ஒன்றில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 50க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 150க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். இஸ்ரேல் இந்த தாக்குதல் மூலம் அதிக குடியிருப்புகள் உள்ள பகுதியை குறிவைத்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் குறித்து வெளியான வீடியோவிலிருந்து விழுந்த குடியிருப்பு பகுதிகளின் இடிபாடுகளிலிருந்து உயிரிழந்தோர் சடலங்கள் மீட்கப்படும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மீட்பு பணிகள் நடைபெறும் பகுதியில் பலர் ஒன்று குடி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். ஹமாஸ் தெரிவித்திருக்கும் இந்த குற்றச்சாட்டு குறித்து இஸ்ரேல் தரப்பில் இதுவரை எந்த பதிலும் வழங்கப்படவில்லை. ஜபாலியாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு எகிப்து, ஜோர்டான், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதன்படி வான்வழி தாக்குதல்களை மனிதாபிமானமற்றது என்றும், சர்வதேச சட்டத்தை அபட்டமான மீறல் என்றும் எகிப்து கூறியுள்ளது. மேலும் மருத்துவமனைகளிலும் அதைச் சுற்றியும் பொதுமக்கள் மீதான கண்மூடித்தனமான தாக்குதல்கள், அவர்கள் அடைக்கலம் தேடும் இடங்களில் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் எகிப்து கவலை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய தாக்குதல்களை நிறுத்த சர்வதேச சமூகம் தலையிடவும், காசாவாசிகளுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கவும் எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஹமாஸின் மத்திய ஜபாலியா பாட்டாளியனின் தளபதி இப்ராஹிம் பியாரி காசா பகுதியில் உள்ள ஜபாலியா அகதிகள் முகாமில் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் கூறியதைத் தொடர்ந்து 3 நாடுகளின் இந்த அறிக்கை வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் படையெடுத்தது. இதற்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்தன. எனினும் போரானது தொடர்ந்து 1.5 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்த போரில் உக்ரைனின் கிழக்கே வோல்நோவாக நகரை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது. அந்நகரம் கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச்சிலிருந்து ரஷ்யாவின் பிடியில் உள்ளது. இந்த சூழலில் உக்ரைனின் டொனெக்ஸ் பகுதியில் வழக்கறிஞர்கள் அலுவலகம் உள்ள புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது. அவற்றில் படுக்கைகளில் பலர் சுடப்பட்டு கிடக்கின்றனர். ஒரே குடும்பத்தின் உறுப்பினர்களாக அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்தபடி காணப்பட்டனர். அந்த பகுதியில் உள்ள
சுவர்களில் இரத்தக்கரை படிந்து காணப்பட்டது. இந்த சம்பவத்தில் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு படைகள் அவர்களை படுகொலை செய்துள்ளது என உக்ரைன் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் ரஷ்ய வீரர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என ரஷ்ய அதிகாரிகளும் கூறியுள்ளனர். இராணுவ சீருடையில் ஆயுதங்களுடன் வந்த சிலர் அந்த குடும்பத்தினரை காலி செய்யும்படி இந்த மாத தொடக்கத்தில் மிரட்டினர். ஆனால் வீட்டு உரிமையாளர் அதற்கு மறுத்துவிட்டார். இதனால் அந்த குடும்பத்தினரை அவர்கள் மிரட்டி தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர் என உக்ரைனின் டொனெக்ஸ் பகுதியின் வழக்கறிஞர்கள் அலுவலகம் வெளியிட்ட முதல்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. ஹமாஸ் அமைப்பின் கோட்டை எனப்படும் வடக்கு காசா பகுதியின் மேற்கு ஜபல்யா பகுதியை கைப்பற்றியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த பிரதேசம் காசாவுக்கு வடகிழக்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஹமாஸின் கோட்டை என கருதப்படும் இந்த பிரதேசத்தை கைப்பற்றும் முயற்சியில் 50 ஹமாஸ் அமைப்பினர் கொல்லப்பட்டதுடன் ஜபல்யா பிரதேசத்தின் ஹமாஸ் அமைப்பின் தளபதி இப்ராஹிம் பியாரையும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு தயாராகும் பயிற்சிக்காக பியாரி இந்த கோட்டையை பயன்படுத்தினார். தீவிரவாதிகள் கடலோரப் பகுதிக்கு செல்ல பயன்படுத்தப்பட்ட இடத்தில் உட்கட்டமைப்புகள் மற்றும் பயங்கரவாத சுரங்கங்கள் இருந்தன. இந்த கோட்டையில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் பயன்படுத்திய பல ஆயுதங்கள் இருப்பதாகவும் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய தாக்குதலில் ஏராளமான பயங்கரவாதிகளும் காயமடைந்தனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பல நெருக்கடிகளுக்கு அமெரிக்காவே மூல காரணமாக இருப்பதாகவும் அமெரிக்காவின் தலையீட்டால் இஸ்ரேல் ஹமாஸ் நெருக்கடி நாளுக்கு நாள் மோசமாகி வருவதாகவும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 26 நாட்களாக தொடர்ந்து இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் நடைபெற்று வருகிறது. உலக நாடுகள் பலவும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியுள்ள நிலையில் அமெரிக்கா போர் நிறுத்தத்தை மறுத்துள்ளது. அத்தோடு போருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கி வருகிறது. மேலும் போர் நிறுத்தம் என்றால் இஸ்ரேல் ஹமாஸிடம் சரணடைய வேண்டும், பயங்கரவாதத்துக்கு சரணடைய வேண்டும். இது நடக்காது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நிறுத்தம் செய்யுமாறு ரஷ்யா இஸ்ரேலையும் ஹமாஸையும் வலியுறுத்தி வரும் வேளையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவளித்து தற்போது தேவை போர் நிறுத்தம் அல்ல, காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினரை ஒழிப்பதே என சுட்டிக்காட்டி வருவதாக புடின் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lanka4.com என நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. நம்ம lanka4 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.